அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரிவு யூடியூப் சேனல் திருக்குறள் பகுதியில 72வது அதிகாரம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட பரிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொருட்பால் அதிகாரம் 72, அவையறிதல். அவையறிந்தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். ஒவ்வொரு சொல்லின் தன்மையையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுவார்கள். இடைதெறிந்த நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடைதெறிந்த நன்மையவர். சொற்களின் வழிமுறை அறிந்த நல்லறிவாளர்கள் அவையின் நேரத்தையும் நிலைமையையும் உணர்ந்து உரையாற்ற வேண்டும். அவையறிவார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகின்றவர்களுக்கு அந்த சொல்லின் வகையும் தெரியாது, பேசும் திறமையும் கிடையாது. ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான் சுதை வண்ணங்கொழல். அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களையொத்த பாலின் தூய்மையுடன் விளங்கும் அறிஞர்கள் அறிவில்லாதவர்கள் முன்னால் வெண் சுண்ணாம்பு போல தம்மையும் அறிவற்றவர்களாய் காட்டிக்கொள்ள வேண்டும். நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. அறிவாளிகள் கூடியிருக்கும் இடத்தில் முந்திரி கொட்டை போல் பேசாமல் இருக்கிற அடக்கமானது எல்லா நலன்களிலும் சிறந்த நலனாகும். ஆற்றின் நிலை தளர்ந்தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு. அறிவுத்திறனால் பெருமை பெற்றோர் முன்னிலையில் ஆற்றிடும் உரையில் குற்றம் ஏற்படுமானால் அது ஒழுக்க நெறியிலிருந்து தளர்ந்து வீழ்ந்து விட்டதற்கு ஒப்பானதாகும். கற்றறிந்தார் கல்வி விளக்கும் கசடர சொற்றொறிதல் முன்னர் இழுக்கு. மாசற்ற சொற்களை தேர்ந்தெடுத்து உரை நிகழ்த்துவோரிடமே அவர் கற்றுத் தேர்ந்த கல்வியின் பெருமை விளங்கும். உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் செறிந்தற்று. உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் தானே வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்திரத்தில் நீர் பாய்ச்சுவதைப் போல பயன் விளைக்கும். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார். நல்லோர் நிறைந்த அவையில் மனதில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமை பெற்றவர்கள் அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் அறவே பேசாமலிருப்பதே நலம். அங்கணத்துள் உட்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டிக்குழல். அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்களின் அவையில் பேசுவது தூய்மையில்லாத முற்றத்தில் சிந்திடும் அமிழ்தம் போல் வீணாகிவிடும். நாளை அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.